Hey, hi everyone, this is Prabhu. In the video, we will Nifty and Bank Nifty in the week on expiry levels. Okay, na Nifty oda Bank Nifty oda options oda levels la vandu kudukuren appdin pathina vandu nama epovume vandu directional trade mattum vandu nama consider eduthittu vandu trade pannit irukka mudiyadhu ena market sentiment ketha mari nama vandu change pannikka theriyum appdi change panna theriyala na nama vandu indha market la vandu survive panna mudiyadhu okay last la dhaan nama vandu hold pannite ukkandittu irpom okay neenga vandu ellame vandu kattukanum kattukittu adukketha mari market sentiment ketha mari nama trade panna kattukanum அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நான் டைரக்ஷனல் ட்ரேட் வந்து நம்ம டைரக்ஷனலை விட நான் டைரக்ஷனல் வந்து இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் சென்டிமெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து ஃப்ரைடேவே நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கும் வந்து நம்ம லெவல்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ரிஸ்க் அண்ட் ரிவார்டு எவ்வளோ ரிஸ்க் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லெவல்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரிலையன்ஸோட லெவல்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ட்ரேடோட லெவல்ஸ் நம்ம வீக்லி வீக்லி வந்துடுமோ குரூப்பில் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஓகே, ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வந்து ஒரு டைரெக்ஷனில் இருக்கும். இதர் வந்து அப்சைடு இல்லை வந்து ஷார்ட் செல்லுக்கு வந்து தான் நான் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் வந்து நம்ம குரூப்பில் சொல்லிகிட்ருக்கோம். ஓகே, இது வந்து நம்ம யாருக்கு சொல்கிறேன்னா இன்வெஸ்டர் கிடையாது. இன்வெஸ்டர்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் கூட ஹோல்ட் பண்ணலாம், மந்த்லி மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு. ஸோ லாங் டேர்மில் வச்சுருப்போம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ட்ரேடருக்குன்னு பார்த்தீங்கன்னா மந்த் மந்த் எண்டு இல்லை வந்து நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ அப்போ வந்து நீங்கள் எதிர்பார்க்கும் போது அது மைனஸில் இருந்ததுன்னா வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண நெக்ஸ்ட்டு வந்து மணி போட்டு ட்ரேட் பண்ண உங்களுக்கு வந்து மைண்ட் செட் வராது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அந்த சந்தந்த சென்டிமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு புல் ட்ரெண்ட்லாம் இருக்கும் போது நம்ம வந்து 2020லேருந்து அப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மணி மேக் பண்ணியிருப்போம். சரி, ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இந்த இயரில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சைட் வேஸில் தான் இருக்குது, அந்த ட்ரெண்ட்குள்ளேயே தான், அந்த சேனல் உள்ளேயே தான் இருக்குது. இது அகைன் வந்து இந்த பிரேக் பண்ணிவிட்டு இந்த லோ லோவர் கிரியேட் பண்ணிவிட்டு திருப்பியும் போயிட்டு கூட திருப்பியும் வரலாம். இல்லை இதர் வந்து அகைன் வந்து இது பிரேக் பண்ணிட்டு இன்னும் ஃபாலோ ஆக ஃபர்தர் ஃபாலோ ஆக வந்து அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த 2021 பிப்ரவரியிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு 1.5 வருஷமாக வந்து நான் ஒரு சைட்வேஸில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இப்போது நிஃப்டி வந்து ஒரு 6 மந்த்ஸாக தான் இப்போது ஒரு சைட்வேஸில் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எங்கே 2021 எங்கே இருந்ததோ அது கீழே தான் இப்போது இருக்குது. பிப்ரவரி கீழே தான் இப்போ, அதோட கீழே தான் இப்போவும் இருக்குது. ஓகே, சின்னதாக ஒரு இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த அக்டோபர் அப்போது ஒரு மூவ் வந்தாலும் அது சஸ்டெயின் ஆகலை. அகெயின் வந்து அதுக்குள்ளே அந்த ட்ரெண்டுக்குள்ளே திருப்பியே வந்துடுச்சு. ஓகே, ஸோ ஒரு லோவர் லோ க்ரியேட் ஆனால் தான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்விங்குக்கு வந்து இதுவாகும். அதுக்கு முன்னாடியே வந்து என்ன தான் புல் பேக் ஆனாலும் சஸ்டெயின் ஆகாது. 36,000 அந்த 170 மேலே போனால் தான், ஓப்பன் க்ளோஸ் கிடச்சா தான் நம்ம நெக்ஸ்ட் மூவே எதிர்பார்க்க முடியும். இல்லைனா ஷார்ட் டைமில் ஒரு பவுன்ஸ் பேக் கிடச்சாலும் அது சும்மா ஒரு 2-3 டேஸ் ஏற்றிட்டு அது திருப்பி வந்து ஃபாலோ ஆகிடும். ஒரு லோவர் க்ரியேட் ஆகாமல் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வந்து அடுத்த ஸ்விங்குக்கு வந்து ரெடி ஆகாது. ஓகே, இதோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 34,000 இன்கேஸ் 33,000 பிரேக் ஆச்சுன்னா 32,000 இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம எக்ஸ்பைரி வந்து இந்த வீக்கான எக்ஸ்பைரி இருக்கும். ஓகே, நிஃப்டிக்கு வந்து நாளைக்கு கேப் டவுன் ஆகிட்டு எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 16,200 15,700 இருக்கும். இன்கேஸ் வந்து இந்த வீக்லேயே வந்து 15,700 பிரேக் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 15,300 இதுதான் வந்து ஒரு கீ சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இது வந்து என்னோடய வியூ மட்டும்தான். இன்கேஸ் வந்து அது திங்ஸ் வந்து தப்பாக போகிறப்போ நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பேன், என்னோடய கிளைண்ட்டுக்கும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம சொல்லிப்போம். ஓகே, நீங்கள் ட்ரேட் எடுக்கும் போது உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.